நண்பர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு லேர்னிங் அப்பூர் இந்த வீடியோவில் மற்றொரு மிக முக்கியமான தகவலோடு வந்திருக்கேன் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அறிவிச்சிருக்காங்க ஸோ போன வாரம் தான் வந்து அவங்களுடைய ஆண்டு அட்டவணை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து இருபத்தி மூணு டிசம்பர் வந்து இது வெளியிடதா சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து வெளியிட்டுட்டாங்க ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேகன்சிஸ் அப்படிங்கிறத வந்து அவங்க இன்னும் டிக்ளேர் பண்ணலை ஸோ இதுக்கு தனியாக ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அதில் அப்டேட் பண்ணுவாங்க இது வரைக்கும் அப்டேட் பண்ணலை ஸோ ஒன்ஸ் அந்த டோட்டல் வேகன்சீஸ் என்ன அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வெப்சைட்லையும் டெலிகிராம் சேனல்லேயும் அதே மாதிரி யூடியூப்லேயுமே வந்து நான் வந்து அதை அப்டேட் பண்ணிடுறேன் என்ன எவ்வளோ வேக்கன்சிஸ்ன்னு இப்போ போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் அதாவது ரெண்டு போன ரெண்டு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில் வந்து வேகன்சிஸ் வந்து இருந்தது இந்த அளவும் வந்து இந்த தடவையும் வந்து நம்ம அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ என்னென்ன போஸ்ட்டு இப்போ முக்கியமான விஷயம் அதுதான் என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் இன்ஸ் சிஏஜி அது வந்து பார்த்திங்கன்னா குரூப் பி கன்சிடர்டு அந்த கிளாஸிஃபிகேஷனில் வந்து வருது ஸோ ஏஜ் லிமிட்டு முப்பது அதே மாதிரி அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க அதே அப்புறம் குரூப் பி போஸ்ட் நிறையா சொல்லியிருக்காங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் எங்கெல்லாம் பார்த்தோம்னா செக்ரட்ரேட் சென்ட்ரல் செக்ரட்ரேட் சர்வீஸு அப்புறம் வந்து ஐபியில் அப்புறம் ரயில்வேஸில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் அப்புறம் வந்து அதே மாதிரி இது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி இதிலெலாம் வந்து குரூப் பி போஸ்ட் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டேரெக்ட் டேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் இன் சென்ட்ரல் எக்ஸசைஸு இதெல்லாம் வந்து லைக் ஸோ குரூப் சி குரூப் பி எல்லாம் வருது அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் இன் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினர் அது வந்து இன் இன்டைரக்ட் இது டேக்ஸு அண்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் வந்து சிபிஐயில் சப் இன்ஸ்பெக்டர் அப்புறம் இன்ஸ்பெக்டர் இன் நார்காட்டிக்ஸு அப்புறம் அசிஸ்டண்ட் சூப்பரிண்டென்டென்ட் இன் கோஸ்டார்டு இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அசிஸ்டண்ட் இன் என்கிளாட்டு அப்புறம் வந்து என்ஹெச்ஆர்சியில் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு அப்புறம் சிஏஜியில் வந்து டிவிஷனல் அக்கௌண்ட்டு என்ஐஏல சப்இன்ஸ்பெக்டர் அப்புறம் வந்து ஜேஎஸ்ஓ ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் டூ அப்புறம் ஆடிட்டர் அண்ட் சிஏஜி அண்ட் ஆடிட்டர் அண்ட் அதர் மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி மொத்தம் முப்பத்தாறு போஸ்ட்டு ஸோ அக்கௌண்ட்டு ஜூனியர் அக்கௌண்ட்டு டேக்ஸ் அசிஸ்டன்ட்டு அப்புறம் நார்கோட்டிக்ஸில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஸோ எல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரூப் சி போஸ்ட் இருக்குது குரூப் பி போஸ்ட் இருக்குது அப்புறம் குரூப் பி கெசடட் இருக்குது இப்போது எல்லாமே ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா சில போஸ்ட் இப்போ குரூப் சி போஸ்ட்டு பெரும்பாலும் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு அப்புறம் குரூப் பி எல்லாமே முப்பது வயசு அப்புறம் சில போஸ்ட் மட்டும் முப்பத்தி ரெண்டு வயசு வந்து ஏஜ் லிமிட்டு இப்போ பேஸ்கேல் வந்து பார்த்தோம்னா இப்போது பெரும்பாலும் குரூப் சியில் வந்து சில இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருபத்தொம்பதாயிரம் பேசிக் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பத்தி எட்டாயிரூவா வந்து முப்பத்தி எட்டாயிரரூவா கட்டின வந்து டேக் ஹோம் வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா சிட்டிஸை பார்த்து கொஞ்சம் மாறுபடும் இப்படி பட் இப்படி பார்த்தாலும் முப்பத்தெட்டாயிரூவா வந்து மினிமம் வந்து வந்துடும் இப்போ இந்த லெவல் சிக்ஸ் பேஸ்கேல்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து எதிர்பார்க்கலாம் அப்புறம் லெவல் செவன் இப்போ இந்த குரூப் பி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வரும் இது வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரம் கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி குரூப் பி கசடர்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட அறுபத்தி ஐயாயிரம் அந்த மாதிரி அறுபத்தி மூணு அறுபத்தி ஐயாயிரம் எதிர்பார்க்கலாம் இல்லை அதை விட அதிகமாக கூட இருக்கலாம் ஸோ இது வந்து பேஸ்கேல் இப்போ இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும் ஆரம்பிச்சிட்டாங்க லாஸ்ட் டேட் ரெஜிஸ்டர் வந்து இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆனால் கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் யாரெல்லாம் எலிஜிபிள் அண்ட் வில்லிங்க உடனே வந்து அப்ளை பண்ணிருங்க கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க ஏன்னா அது கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ரா ப்ராசஸ் தான் ரொம்ப டைம் ஆகாது ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில்அப் பண்ணணும் ஸோ அர்லியர் தி பெட்டர் அண்டு இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி மாதிரியே இவங்களும் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து கரெக்ஷனுக்கு வந்து ஒரு டைம் கொடுக்குறாங்க அந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி எட்டு ஜனவரியிலேருந்து ஃபர்ஸ்ட்டு ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ இந்த டைமில் வந்து அந்த ஃபார்ம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் டைம் கொடுக்குறாங்க அது இருபத்தி மூணாம் தேதியோட ஃபார்ம் ஃபில்லிங் முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஃபார்ம் ஃபில்அப் பண்ண முடியாது ஆனால் ஃபில் பண்ண ஃபார்மை கரெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நாலு நாள் அந்த மாதிரி வந்து நாலு நாள் அஞ்சு நாள் வந்து டைம் தராங்க எக்ஸாம் வந்து ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு ரெண்டு வாரம் பத்து நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து ஆன்லைன்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு எக்ஸாம் வந்து ஏப்ரலில் வந்து டயர் ஒன் எக்ஸாம் வந்து ஏப்ரலில் இருக்கும் டயர் டூ அண்ட் டயர் த்ரீ இதெல்லாம் வந்து அப்புறமா வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க தனியாக ஸோ என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஏஜ் வந்து கிட்டத்தட்ட நான் முன்னாடி சொல்லிட்டேன் ஸோ நேஷனாலிட்டி ஷுட் பி இன் இண்டியன் ஸோ இப்போ இருபத்தி ஏழு வயசு அப்படின்னா மேக்சிமம் எந்த போஸ்ட்டில் இருபத்தி ஏழு வயசோ அதுக்கு டேட்டு இப்போ கட் ஆஃப் டேட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஐ திங்க் ஃபஸ்ட் ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதுதான் வந்து டேட் அப்படின்னா ஸோ இது இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே வந்து பிறந்திருக்கணும் சரிங்களா இருபத்தி ஏழு வயசு அப்படின்னா அதே மாதிரி முப்பது வயசுனா இந்த டேட்டில் பிறந்திருக்கணும் அண்டு முப்பத்தி ரெண்டு வயசுனா இந்த டேட்டில் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வயது உச்சவரம்பில் வந்து ரிலாக்ஸேஷனும் இருக்குது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஷெடியூல் கா ஷெடியூல் ட்ரைப்னால் ஃபைவ் இயர்ஸ் மே அப்பரேஜ் லிமிட்டில் ரிலாக்ஸேஷன் இருக்குது ஓபிசி கேட்டகரினா த்ரீ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அண்ட் அது மாதிரி கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வந்து ரிலாக்ஸேஷனும் வந்து உண்டு இப்போது கல்வித் தகுதிக்கு வந்தோம் அப்படின்னா எனி கிராஜுவேட் எலிஜிபிள் சரிங்களா இதுதான் வந்து ரொம்ப அடிப்படையான விஷயம் என்னன்னா எனி கிராஜுவேட் எலிஜிபிள் ஆனால் குறிப்பிட்ட சில போஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிசைரபிள் அடிஷ்னலாக இது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அது என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம் ஸோ அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் தேவையானது எசென்ஷியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு டிகிரி வேணும் டிசைரபிள் என்ன சொல்லியிருக்காங்க சிஏ அல்லது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டு அல்லது கம்பெனி செக்ரட்டரி அல்லது எம்காம் அல்லது மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் ஆர் எம்பிஏ ஃபினான்ஸு அல்லது மாஸ்டர் இன் பிஸ்னஸ் எக்கானமிக்ஸ் இதெல்லாம் வந்து டிசைரபிள்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சபார்டினேட் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் யாரெல்லாம் வந்து இதில் செலக்ட் ஆகி உள்ளே வர்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து இந்த சபார்டினேட் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸர் அல்லது அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் பொசிஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் அதே மாதிரி ஜூனியர் ஸ்டாடிஸ்டிக்கல் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் அண்டு டுவெல்த்தில் வந்து மேக்ஸில் வந்து குறைந்தபட்சம் அறுபது சதவீதம் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லது டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு இதே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் டூ வந்து பார்த்திங்கன்னா டிகிரி வந்து படிச்சிருக்கணும் ஆனால் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் அண்டு அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஜெக்டுங்கிறத வந்து எல்லா வருஷமும் எல்லா செமஸ்டர்லேயும் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இது வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் டூக்கு அப்புறம் இன் என் கிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் வந்து பேச்சுலர் டிகிரி டெசைரபுள் என்னென்னா ஒரு சட்ட படிப்பு டிகிரி இன் லா வந்து டெசைரபுள்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரிசர்ச் அசிஸ்டண்ட்டின் என்ஹெச்ஆர்சிக்கு எசென்ஷியல் வந்து எனி டிகிரி தான் ஆனால் டெசைரபுள் என்ன மினிமம் ஒன் இயர் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எனி யூனிவர்சிட்டி ஆர் ரெகனைஸ்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன் அல்லது டிகிரி இன் லா ஆர் ஹியூமன் ஹியூமன் ரைட்ஸ் அல்லது வந்து சட்டத்தில் வந்து இது ஒரு ஒரு லா இருந்தால் டிசைரபுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க மற்றபடி எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வந்து எலிஜிபிள் ஸோ எந்த டிகிரியாக இருந்தாலும் வந்து நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் டிகிரி எப்போத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் டேட்டுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்டேரக்டாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பேட்ச் வரைக்கும் எலிஜிபிள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ படிச்சுட்டு இப்போ ஃபைனல் இயர் யார் படிச்சுட்ருக்காங்களோ அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் வரமாட்டாங்க ஏன்னா இப்போ அந்த ஃபைனல் இயர் அவங்களுக்கு வந்து ஏப்ரல் மே ஜூன் அந்த டைமில் தான் வந்து இந்த கோர்ஸ் முடியும் சில பேருக்கு இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ஆகஸ்ட் செப்டம்பர் கூட ஆயிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அவங்கெல்லாம் வந்து இப்போ இப்போ யார் ஃபர கரண்ட்டாக ஃபைனல் இயரில் இருக்காங்களோ அவங்க இதுக்கு எலிஜிபிள் வரமாட்டாங்க அவங்க வந்து அடுத்த சிஜிஎலுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ ஏற்கனவே டிகிரி முடித்து யார் வந்து கையில் வந்து டிகிரி வச்சுருக்காங்களோ அவங்க தான் வந்து அப்ளை பண்ண முடியும் சரிங்களா இப்போ முக்கியமான விஷயம் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நாலு லெவலுக்கு டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ அதுக்கப்புறம் நாலாவது வந்து ஸ்கில் டெஸ்ட்டு சரிங்களா ஸோ டயர் ஒன்னு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு டயர் டூ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு டயர் த்ரீ வந்து பென் அண்ட் பேப்பர் டிஸ்கிரிப்டிவ் நம்ம வந்து எழுதுற மாதிரி இருக்கும் இப்போ லெட்டர் ரைட்டிங் அந்த மாதிரிலாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் அப்புறம் டயர் ஃபோர் வந்து கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் டேட்டா என்ட்ரி ஸ்கில் டெஸ்ட் எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் வந்து இந்த டெஸ்ட்டாக இதில் வந்து இது இந்த இது வந்து மார்க் வந்து ரேங்க்கு எடுத்துக்க மாட்டாங்க மெரிட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க இதில் வந்து மினிமம் குவாலிஃபையிங் மார்க் தான் வந்து வச்சுருப்பாங்க ஸோ இப்போ டயர் ஒன்றுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு மணி நேரம் எக்ஸாமு நாலு செக்ஷன் இருக்குது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு இங்கிலீஷ் நம்ம முன்னாடி சொல்லிவிட்டு இது எல்லாமே வந்து ம எம்சிக்யூ ஒவ்வொரு கேள்விக்கும் ரெண்டு மார்க் இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஒன் ஃபோர்த் நெகட்டிவ் மார்க் அதாவது பாயிண்ட் ஃபைவ் நெகட்டிவ் மார்க் இருக்குது தப்பான ஆன்சர்ஸ் கொடுத்தோம்னா இந்த ஆன்சரை கொடுக்காட்டி ஜீரோ கரெக்டான ஆன்சர் கொடுத்தா ரெண்டு மார்க்கு சரிங்களா இதில் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ஜென்ரல் அவர்னஸ் இந்த மூணு செக்ஷனுக்கும் வீடியோஸ் இருக்குது அப்புறம் இங்கிலீஷ் காம்ஃபரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்ம் ஆப் டாட் லேர்னிங் அபவுட் டாட் இனில் அது ப்ராக்டிஸ் பிளாட்ஃபார்ம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதில் இப்போ என்னுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ இன் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கிராக் பண்ணிடலாம் இதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப மெனக்கெட வேண்டியதில்லை ஓரளவுக்கு பழைய பேப்பர்ஸை பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும் அவங்க சிலபஸ் கொஞ்சம் வாஸ்ட்டாக கொடுத்திருந்தா கூட பழைய பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஆனால் ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் அதுதான் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக கொஞ்சம் ரீசனிங் ஆப்டிடியூட்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் லாஜிக் இருந்தால் வந்து நீங்கள் வந்து அதை கிராக் பண்ணிடலாம் வெர்பல் கூட இங்கிலீஷ் கூட ஓரளவுக்கு நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணலாம் உங்களுக்கு அந்த பரிட்சை கொஞ்சம் அதிகமாக படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இப்போது இது ரிலேட்டடான இப்போ ஜென்ரல் அவேர்னஸ்க்கு வந்து என்னென்ன புக்ஸு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து என்னென்ன புக்ஸ் யூஸ் பண்ணலாம் அதெல்லாமே சஜஷன்ஸ் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது நம்ம வெப்சைட்லையும் ஏற்கனவே நம்ம ஆனுவல் பிளானர் போடும்போதே லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த லிஸ்ட்டை மறுபடியும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதெல்லாம் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்னென்ன ரெலவெண்ட் வீடியோஸ் இருக்கோ தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷும் இருக்கோ அந்த வீடியோஸில் லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸோ அதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இப்போ ஒரே கன்டென்ட்டை வந்து இப்போ ரீசனிங் அப்படின்னா நான் இப்போ சிஜிஎல் ரீசனிங் நான் தமிழ்லேயும் அப்லோட் பண்ணுறேன் இங்கிலிஷ்லே அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஒரே கன் ஒரே செட் ஆஃப் கேள்விகளை ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ அது ஒரு செஷன் அது அது ஒரு செஷன் சால்வ் பண்ணியிருந்தேன்னா இது வேறு ஒரு செஷன் வந்து இங்கிலீஷில் சால்வ் பண்ணியிருப்பேன் அந்த மாதிரி ஸோ ரெண்டு லாங்குவேஜ்லேயும் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ்லேயுமே நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை தமிழில் மட்டும்னா தமிழ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ டயர் ஒன் ஸோ டயர் ஒன்னை யார் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்க டயர் டூ போவாங்க டயர் டூ அண்ட் டயர் த்ரீ எழுதுவாங்க டயர் டூ அகெயின் ம மல்டிபிள் சாய்ஸு ஸோ இதில் குவான்டிட்டேட்டி எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மார்க் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இதிலும் வந்து நான் குவான்டிடேட்டி எபிலிட்டிஸ் வந்து டயர் டூ பேப்பர் வந்து ஒரு சாம்பிள் பேப்பர் ஹண்ட்ரட் கொஷன்ஸ் ஒரு பேப்பர் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இது லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் அது கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் லெவல் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டஃபாக இருக்கும் உங்களுக்கு பேப்பர் ஒன்ற அளவுக்கு டயர் ஒன்றளவுக்கு ஈஸியாக இருக்காது ஸோ கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் டிரிக்னாமெட்ரி ஜாமெட்ரி நிறைய ஃபார்முலாஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இது வந்து ஒரு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் அப்புறம் பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸோ இந்த ஆக்சுவலாக பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து இது காமன் இது வந்து கம்பல்சரி ஸோ இது வந்து ரெண்டு ரெண்டு மார்க்கு இது வந்து ஒரு மார்க்கு தான் ஸோ இதில் நெக நெகட்டிவ் மார்க் இருக்குது நெகட்டிவ் மார்க் வந்து ஒன் ஃபோர்த்து நெகட்டிவ் மார்க்கு இப்போ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இந்த ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து போஸ்ட்டை பொறுத்து இப்போ வந்து நீங்கள் அந்த ஜேஎஸ்ஓ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணால் அவங்க மட்டும்தான் வந்து இந்த பேப்பர் த்ரீ அண்ட் பேப்பர் ஃபோர் எழுதணும் ஸோ பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ தான் வந்து கம்பல்சரி ஸோ இந்த டயர் டூ அது கூடயே வந்து லைக் லைக் டயர் டூ எழுதுகிறவங்க டயர் த்ரீயும் எழுதணும் இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் இது வந்து நூறு மார்க்கு இது வந்து கட்டுரை எழுதுறது அப்புறம் வந்து கடிதம் எழுதுறது அப்புறம் வந்து விண்ணப்பம் இதெல்லாம் எழுதுறது இது வந்து எகெயின் இங்கிலீஷ் ஆர் தான் வந்து நீங்கள் வந்து எழுதியாகணும் ஸோ அதுக்குண்டான தயாரிப்புகள்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கணும் அப்புறம் ட டயர் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் சரிங்களா இது டயர் ஃபோர் இப்போது இது எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டயர் ஒன் இது இது எல்லாமே ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர் செவன்ட்டி கேட்டகரி சேர்ந்தவங்களாக இருந்தால் மினிமம் முப்பது சத சதவீதம் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணியாகணும் ஓபிசி அண்ட் இடபிள்யூஎஸ்னால் இருபத்தஞ்சு சதவீதம் ஸ்கோர் பண்ணியாகணும் மற்றவங்களாம் வந்து மினிமம் வந்து இருபது சதவீதம் ஸ்கோர் பண்ணியாகணும் இது வந்து மினிமம் மார்க்ஸ் அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த கேட்டகரியில் நீங்கள் டாப் இதில் வந்தால் தான் இப்போ டயர் ஒனில் நீங்கள் டாப்பில் வந்தால் தான் டயர் டூ அண்ட் டயர் த்ரீ வந்து எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ ஷார்ட் லிஸ்டட் கண்டிடேட் தான் டயர் டூ அண்ட் டயர் த்ரீ எழுத முடியும் அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேப்பர் த்ரீ பேப்பர் ஃபோர் எல்லாமே அந்த அந்தந்த போஸ்ட்டுக்கு தனித்தனி கட் ஆஃப் தான் வந்து அது செலக்ட் பண்ணுவாங்க அண்டு ஸோ டயர் டூ அண்ட் டயர் த்ரீ நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் எல்லா டயர் ஒனில் ஷார்ட் ஆன எல்லா கேண்டிடேட்டுக்கும் டயர் டூ அண்ட் டயர் த்ரீ கண்டெக்ட் பண்ணுவாங்க ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா டயர் டூலையும் டயர் ஒன்னும் எல்லா யார் நல்லா பண்ணியிருக்காங்களோ அவங்க பேப்பர் தான் அதாவது நீங்கள் எழுத யாரெல்லாம் டயர் ஒன் குவாலிஃபை பண்ணுறாங்களோ அவங்க டயர் த்ரீ டயர் டூன் டயர் த்ரீ எழுதுவாங்க அது டிஸ்கிரிப்டிவும் எம்சிக்கும் எழுதுவாங்க ஆனால் அந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா யார் வந்து டயர் டூவில் நல்லா பண்ணுறாங்களோ டயர் ஒன்லேயும் நல்லா பண்ணி டயர் டூவிலையும் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க பேப்பர் மட்டும்தான் வந்து எவல்யூட் பண்ணுவாங்க ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ஒரு விஷயம் ஸோ அதுதான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ தோஸ் ஸ் ஆர் நாட் குவாலிஃபைட் இன் டயர் ஒன் சாரி டயர் டூ வில் நாட் பி எலிஜிபிள் ஃபார் எவல்யூஷன் ஆஃப் டயர் த்ரீ சரிங்களா இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அண்டு இந்த டயர் ஃபோர் இந்த கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் மார்க் வச்சுருப்பாங்க அந்த மினிமம் மார்க்கு அந்த மினிமம் அந்த ஒரு ஒரு ஸ்பீடு மினிமம் மார்க் வச்சுருப்பாங்க அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும் அதுவும் வந்து எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த அந்த இடத்துல மட்டும்தான் அந்த டெஸ்ட்டு அந்தந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் வந்து அந்த டெஸ்ட் அது வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் அது வந்து கிடையாது ஸோ எகெயின் இது வந்து யார் இந்த மூணு டயர் க்ராஸ் பண்ணி வராங்களோ அவங்களுக்கு தான் அது அது வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது அந்த டெஸ்ட்டும் வந்து நடக்கும் சரிங்களா ஸோ மறுபடியும் சொல்கிறேன் மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டயர் ஒன் டயர் டூ அண்ட் டயர் த்ரீ எல்லாத்துலேயுமே யார் நல்லா பண்ணுறாங்களோ அதை அடிப்படையில் தான் வந்து மெரிட் லிஸ்ட்டு டயர் ஃபோருங்கிறது வந்து வெறும் வந்து ஒரு குவாலிஃபையிங் ஆன ஒரு இது தான் அண்டு ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் போஸ்ட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணியும் அதுக்கப்புறம் வந்து ரிசர்வேஷன் கேட்டகரி எவ்வளோ இதுல எவ்வளோ வேகன்சி இருக்குது இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ இது வந்து அவுட்லைனு இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆப்டிடியூடெலாம் வந்து சிலபஸை பார்த்து தயவுசெய்து பா வந்து நீங்கள் வந்து இது ரொம்ப பெருசாக இருக்குது அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள் இல்லாட்டி எங்கள் வீடியோஸ் பாருங்கள் அது வந்து அவ்வளோ சிம்பிளாக வந்து இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் அவர்னஸ் மட்டும்தான் வந்து நீங்கள் நிறையா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி புக் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் ஜென்ரல் அவேர்னஸ் நீங்கள் பாருங்கள் வீடியோஸும் பாருங்கள் கொஷின் பேப்பர்ஸும் பாருங்கள் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லைக் ஏன்னா அது கேள்வி எங்கேருந்து வருதுன்னு அது ஏ கிட்டத்தட்ட அந்த அந்த எந்த இதில் எவ்வளோ கேக் எந்த தலைப்பில் எவ்வளோ கேள்வி கேட்குறாங்கன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம் பட் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து கஷ்டம் பட் அதே வந்து நீங்கள் ரீசனிங்லேயும் ஆப்டியூட்லேயும் ஓரளவுக்கு கொஷினை நீங்கள் ப்ரெடிக் பண்ணிடலாம் ஸோ இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து சிலபஸ் அவுட்லைனு பார்த்துங்க ஸோ கம்ப்ளீட் இப்போ டயர் டூ ஒன் மட்டும் தான் இதில் கொடுத்துருக்கேன் ஸோ டயர் டூ அண்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து நம்ம வெப்சைட்லேருந்து நம்ம சேனல்லருந்தோ சாரி நம்ம யா நம்ம டெலிகிராம் இருந்தோ இல்லை நம்ம வெப்சைட்லேருந்தோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு அது வந்து சென்ட்ரல் எக்ஸைஸாக இருக்கலாம் இல்லை சப் இன்ஸ்பெக்டரின் சிபிஐ இல்லை என்ஐஏவாக இருக்கலாம் இதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெலாம் போகும்போது கண்டிப்பாக வந்து அந்த ஃபிசிக்கல் அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டருக்கு உண்டான ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸு ஃபிசிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அண்டு ஸோ நீங்கள் இப்போ நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரியே பார்த்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த சிஜிஎல் போ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண பி சிஜிஎல் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் வந்து டேரக்டாக வந்து அப்ளை பண்ணிடலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நூறுரூவா அதிலே வந்து பெண்களுக்கு அப்புறம் வந்து கேண்டிடேட்ஸ் பிலாங் டு எஸ் சிஎஸ்டிக்கு வந்து எக்ஸாமினேஷன் எக்ஸிமிஷன் இருக்குது நம்ம மறுபடியும் சொல்கிறேன் இந்த கரெக்ஷன் விண்டோ வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு ஜனவரிலேருந்து ஓப்பன் ஆயிருப்பாங்க அண்டு ஃபஸ்ட்டு ஃபெப்ரவரி வரைக்கும் அந்த நாலு நாள் டைமில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுனா வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கேட்பாங்க இருந்தால் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அப்புறம் ஏதோ ஒரு ஃபோட்டோ ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்புறம் உங்கள் பேர் உங்கள் அப்பா பெயர் அம்மா பெயர் அப்புறம் வந்து பிறந்த தேதி ஜெண்டர் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் அப்புறம் வந்து உங்களுக்கு டென்த்து டீட்டெயில்ஸு அதெல்லாமே வந்து கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் அப்புறம் அட்ரெஸ்ஸு இது எல்லா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் கொடுக்கணும் அப்புறம் நீங்கள் வந்து எதாவது டிசபிலிட்டி ரிலேட்டடாக வந்து எதாவது கிளைம் பண்ணுறீங்களா இந்த இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்புறம் என்ன கேட்டகரி ஜென்ரலாகி ஓபிசியாக இதெல்லாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் வந்து ஓபிசி கேட்டகரி வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ நம்மளுடைய உங்களுக்கு நிறைய பேர் அது இருக்குன்னு தெரியும் ஸோ நம்ம ஸ்டேட்டில் கூடக்கூடிய பிசி சர்டிஃபிகேட்டை வச்சு நம்ம கிளைம் பண்ண முடியாது அதுக்கு தனியாக வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும் ஏன்னா அதுக்கு வந்து நான் கிரிமி ஓபிசி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது வந்து நம்ம தமிழக அரசாங்கத்துடைய நீங்கள் எதர் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஓபிசி வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட் முதல்ல வந்து வேணும் எதை நீங்கள் இ சேவை மையம் போயிட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டும் வாங்கிட்டு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து நீங்களே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா அண்டு பெரும்பாலும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி இது எல்லாமே வந்து நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணும்போது தான் வந்து அதெல்லாமே வந்து தேவைப்படும் ஸோ நீங்கள் இப்போ வந்து அந்த உங்கள் சர்டிஃபிகேட் கேட்காட்டி நீங்கள் அது பின்னாடி கூட இப்போ நீங்கள் கொடுத்துட்டு பின்னாடி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அது எப்படி ரெக்குவயர்மெண்ட்டோ அது தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே என்ன பேசிக் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டிங்களோ அது எல்லாமே டிஃபால்ட்டாக உள்ளே வந்துடும் ஸோ சிட்டி எந்தெந்த சிட்டி அதை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் சென்னை கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் வந்து வேலூர் சேலம் கிருஷ்ணகிரி திருநெல்வேலி மதுரை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்டு ஆஃப்கோர்ஸ் புதுச்சேரி அப்புறம் நியர்பை இது ஸோ இதெல்லாம் சென்டர்ஸு அந்த சென்டர்ஸ் வந்து உங்களுக்கு சாய்ஸ் ஆஃப் சென்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அந்த அப்புறம் நீங்கள் என்னென்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அதை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அதாவது இப்போது நீங்கள் இந்த ஜேஎஸ்ஓ அப்ளை பண்ணுறீங்களா இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க ஸோ அதுக்கு அதுக்கெல்லாமே வந்து நீங்கள் அதாவது அந்த எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கேட்டாங்க இல்லைங்களா ஸோ அந்தந்த போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து கேட்பாங்க ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் வந்து க்ளிய வந்து பார்த்து சூஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி உங்களுடைய கிராஜுவேஷன் டீட்டெயில்ஸ் என்ன அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே பார்த்து ஸோ ஒரு டைம் எடுத்துங்க டைம் எடுத்துட்டு முன்னாடி வந்து கரெக்டாக பார்த்து ஃபில்அப் பண்ணிடுங்க லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அண்ட் ஃபோட்டோகிராஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடைசி மூணு மாதத்தில் எடுத்துருக்கணும் ஸோ அதனால் ஃபோட்டோ வந்து நீங்கள் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தோம் ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு கிளியான ஃபோட்டோவை வந்து எடுத்து நீங்கள் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள் அண்ட் சிக்னேச்சர் எல்லாமே அவங்க குறிப்பிட்ட டைமென்ஷன்ஸில் கொடுத்து நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் வந்து டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ வெரிஃபிகேஷன் எல்லா டைம் போகும்போதும் உங்களுடைய அட்மிட் கார்டு கையில் இருக்கணும் ரெண்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும் அப்புறம் ஒரு ஓட்டர் ஒரு ஃபோட்டோ ஐடி கார்டு வந்து கையில் வந்து வச்சுருக்கணும் கவர்மெண்ட் இஷ்யூ ஃபோட்டோ ஐடி கார்டு ஏதாவது கையில் வந்து வச்சுருக்கணும் அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்கள் கேள்விகளை கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஏற்கனவே நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஹாவ் அ கிரேட் டே